ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாடி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு அரிசி மாவை நம்ம உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். அப்புறமா இதை வந்து தேங்காய் பாலில் குக் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதிலேயே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ரெண்டு கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி ஜாஸ்தி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப கொழகொழன்னு போய்டும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துருங்க. நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை சின்னதாக பால்ஸ் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு ஸ்டீமரோ இல்லைனா இட்லி குக்கர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குக் ஆனால் போதும். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அரை கப் தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்செடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து வடிகட்டி நல்ல கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த தேங்காவிலேயே நம்ம இன்னுமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பால் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ரைஸ் பால்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் அந்த 2வது பால் வந்து நம்ம ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இதிலே சுகர், 1 ஏலக்காய், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மிக்சர்லேயே இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த ரைஸ் பால்ஸையும் போட்டு விட்டுடலாம். மிதமான ஃப்ளேமில் இருக்கு. ஸோ அப்படியே அதில் இருந்து குக் ஆகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அந்த ஃப்ளேம்லே இருந்து அது குக் ஆகும். ஸோ அப்போ தான் அந்த தேங்காய் பால் டேஸ்ட் அதில் நல்லா வரும். இப்போ அது நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நான் அந்த முத பால் இருக்கு இல்லையா, கோகனட் மில்க்கு, அதை வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ண உடனே ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா குக் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க. இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப ஸ்வீட்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.